இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ட்ரமாலிகுலர் கனிஜர் ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இதை பாருங்கள் இதுவும் இன்ட்ரமாலிகுலர் கனிஜர் இருக்கும் அப்படின்னா என்னென்னா ரெண்டு அல்ஃபா ஹைட்ரஜன் அற்ற அல்டிகேட் ரெண்டுமே எனக்கு ஒரே மாலிகுலர் இருக்கும் ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்டிகேட்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரே மாலிகுலர் இருக்கும் ஸோ இந்த மாலிகுலர் என்ன ஆகும்னா எனக்கு intramolecular கேன் reaction ரியாக்ஷன் that means மீன்ஸ் ஒரு ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ஆகும் இன்னொரு ஆல்டிகேட் ரெடியூஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும் answer ஒரு மாலிகுல் சின்ஸ் இஸ் are சேம் ஒரே மாதிரி எனக்கு இந்த acid ஆசிடாகவும் இந்த பக்கம் இருக்க ஆல்டிகேட் ஆசிடாகவும் இந்த பக்கம் இருக்க மா இதை வந்து ஆல்காலாகவும் okay ஓகேவா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ சின்ஸ் அதில் என்ன போகிறோம் நம்ம கான் என்ன ஓஹெச் போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதோட சோடியம் சால்ட் கிடச்சிடும் இன்கேஸ் இந்த மாடிக்குள்ளே எடுத்து நம்ம ஹச் ப்ளஸ் போட போகிறோம் அப்போ என்ன ஆகிடும் இந்த காம்பவுண்டு ஹச் சிஓஹெச்சாக மாறிவிடும் அப்போ எனக்கு என்ன ஆகிடும் சிஓஹெச் ப்ளஸ் சிஎஸ் டூஹெச் இப்போ ஒரு ஆசிட் இருக்குது ஒரு ஆல்கால் இருக்கு ஸோ கண்டிப்பாக சும்மா இருக்காது அது என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு வந்து ஒரு லாக்டோன் ஃபார்ம் ஆகும் சைக்ளிக் எஸ்டர் ஆர் அண்ட் ஆல்கால் எப்பயுமே எஸ்டர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் ரெண்டுமே ஓபன் செயினில் அப்படி இருக்கனால எனக்கு என்ன ஆகும்னா சைக்ளிக் எஸ்டர்

இன்னொன்று ஆல்கஹாலும் மாறும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆசிடாகவும் இந்த பக்கமும் ஆல்கஹாலாக மாறும் ஸோ இங்கே நான் டூ டைம்ஸ் ஆஃப் டூ மோல்ஸ் ஆஃப் கேஓஹெச் போடுவேன் ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு நல்லா பாருங்கள் வேறு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது நம்ம எது எதிர்பார்த்து ஆல்டிகேட் தான் ஆசிடாகவும் இன்னொரு ஆல்டிகேட் தான் ஆல்கஹாலாகவும்

டக்குன்னு வாட்டர் எலிமினேட் ஆயிடும் சைக்கிளி நடந்து அப்போ எனக்கு எஸ்டர் கிடைக்கும் சைக்கிளிக்கு எஸ்டர் கிடைக்கும் அப்போ என்னோடய ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீஹெ டு இதுதான் ஆன்சர் ஸோ ரெண்டு சைக்ளிக் எஸ்டர்ஸ் கிடைக்கும் ரெண்டு லாக்டோன்ஸ் கிடைக்கும் இன்ட்ராமாலிகுலர் ஆள் அண்ட் சீசன்லேருந்து நம்மளால் அடுத்த ரியாக்ஷன் இப்படி தான் ஒரு அட்வான்ஸ் கோயில் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஸ்டெப் முடிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் அடுத்த ரியாக்ஷன் அது ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன் பாருங்க வெறு ஹச் பிளஸ் ஸோ சால்ட்டு ஹெச் ப்ளஸ் போட்டால் அதோட ஆசிடாக மாறிடும் ஸோ இது மாதிரி எனக்கு ஆசிடாக மாதிரி ஸோ ஆசிடும் ஆல்கோலும் பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எஸ்ட்ரா தான் இருக்கும் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகிடும் ஸோ தே ஃபார்ம்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அடக்கோச எஸ்டேபிகே ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஏ சைக்ளிக் எஸ்டர் விச் இஸ் நோன் அஸ் லாக்டோன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஸோ இவ்வளோதாங்க கண்டிசர் ரியாக்ஷன் இப்போ நம்ம சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ கேட்கப்பட்ட கேள்வி எங்கேருந்த வருஷம் கேட்டிருக்குன்னா ஐஐடிஜேஇயில் ரெண்டாயிரத்தி ஆறு வருஷத்தில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்டன்ஸ் எந்த வினைப்படும் பொருள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்டன்ஸ் ஆன் த ரியாக்ஷன் வித் கான் என்ஏஓஹெச் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ் வினைப்படும் பொருள் அதையெல்லாம் எல்லாம் கான் என்ஓஓஹஎச் கூட ரியாக்ட் ஆகும்போது கான் ரியாக்சன் ரியாக்ட் ஆகிட்டு ஃபாலோடு பை அசிடிஃபிகேஷன் நான் கானிச்சர் ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹச் ப்ளஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன்ல அந்த ஹச் ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணியிருக்குனா இட் கிவ்ஸ் அ லாக்டோன் அது ஒரு சைக்ளிக் லாக்டோன் கொடுத்துருக்கு அப்போ எனக்கு ஒரு ஆல்டிகேடும் வரப்போகிற கனிச்சர் ரியாக்ஷன் ப்ராடக்ட் என்னது ஒரு ஆசிடும் ஒரு ஆல்கோஹால் ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருந்திருக்கு அப்போ அது ஈஸியாக சைக்ளிக் எஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும் சார் லாக்டோன்ஸ் நோன் நோனஸ் சைக்ளிக் எஸ்டர் லேக்டோன்ஸ் சைக்ளிக் எஸ்டர்ஸ் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே தான் அந்த கொஷின் இங்கே அந்த லேக்டோன் கொடுத்துருக்கு இந்த லேக்டோன் எப்படி உருவாகிருக்கு ஸோ இந்த லேக்டோனை நம்ம என்ன பண்ண போறோன்னா ஃபஸ்ட்டு வி ஹவ் டு டிகோட் டிகோட தட் மீன்ஸ் அந்த மாலிக்குள்ளே கொஞ்சம் நம்ம பிரிச்சிடலாம் ஸோ இந்த எஸ்டர் எப்படி வந்திருக்குனா இது அதோட ஆல்கஹால் பார்ட் இது அதோட ஆசிட் பார்ட் அப்போ இது என்ன மாதிரி வந்திருக்கு இந்த பென்சின் ரிங்கில் இங்கே சிஹெச்ஓ இங்கே சிஹெச்டுஓஹெச் எப்படி வந்திருக்கு இந்த பென்சின் ரிங்கில் இது சிஓஹெச் இது சிஎஸ்டிஓஹெச் ஸோ எப்போ சார் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் எப்போ எனக்கு என்னோடய காம்பவுண்டில் பென்சிண்டிங்கில் ரெண்டுமே ஆல்டிகேடாக இருந்து அது கணிசார ரியாக்ஷன் போகும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆசிடாகவும் ஒரு பக்கம் அதோட ஆல்காலும் கிடைக்கும் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ரெண்டுமே ஆல்டிகேடாக இது கிடையாது இது ஒரு ஆல்டிகேட் இருக்குது பட் ஒரு சைடு ஆசிட் இது ரெண்டுமே ஆசிடு இதுவும் கிடையாது இது ரெண்டுமே ஆல்டிகேட் அப்போ இந்த காம்பவுண்ட் கான் என்ன வச்சு கூட போயிட்டு ஹச் பிளஸ் அசிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆன்சர் கொடுக்கும் இந்த காம்பவுண்ட் உடனே சைக்கிளிக்கு எஸ்டரா மாதிரி எனக்கு இந்த காம்பவுண்ட் கொடுக்கும் அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இதை நம்ம கரெக்டாக அடிச்சிடலாம் சரி பாருங்கள் கனிசோர ரியாக்ஷன் முடிச்சுட்டு ஒரு ஹச் ப்ளஸ் போகிற ரியாக்ஷன் தான் ஜெயிலில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ கனிசோர ரியாக்ஷன் நமக்கு தெளிவாக கிளியராக படித்தாலே போதும் அது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஆல்டிகேட ரெண்டு ஆல்டிகேடாக ஒரு ஆல்டிகேட் ஆசிட் ஒரு ஆல்டிகேட் ஆட்கள் ஃபினிஷ் இவ்வளோ தான் இந்த மாதிரி கிளியராக போட்டுடணும் ரொம்ப டைம் ஈஸியாகவே முடிச்சிடலாம் விமயமாக பண்ணிடலாம் இதுக்கு நம்ம மெக்கானிசம்ஸ் எதுவும் போட்டு பார்க்கணும் எக்ஸாம் எல்லாம் அவசியம் கிடையாது கெடிசர் ரியாக்ஷன் அவ்வளோதான் ஸோ அதை மெக்கானிசம் போடாமல் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் செகண்ட் கொஸ்டின் மேஜர் பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் இன் ஜெய் அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஜெயி அட்வான்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஜெய அட்வான்ஸில் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் கொஸ்டின் இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு ஃபார்மாலிகேட் ஃபார்மாலிட்டி கடை எக்ஸை யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ச் நெக்ஸ்ட்டு ஃபார்மாலிட்டி கடை ஹச் ப்ளஸோடு போடுறாங்க ஸோ இதில் மூணு நாலு ரியாக்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஆல்டால் ரியாக்ஷன் தான் ஆல்டால் கண்டெஷன் போல ஏன்னா எனக்கு என்ஐஓஹெச் போடும்போது ஹீட்டு போடலை ஸோ ஹீட்டு போட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து அது ஆல்டால் கண்டென்சேஷன் ஹீட்டு போடலை அப்படின்னா அது ஆல்டால் ரியாக்ஷன் தான் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எனக்கு ஆல்ட்ரான் ரியாக்சன் போகுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ஆல்ஃபா ஐட்ரஜன் இருக்கனால இது ஆல்ட்ரா கண்டேஷன் ரியாக்ஷன் போயிடும் அந்த ஆல்ட்ரான் ரியாக்ஷன் போகும் பட் இண்டர்க்கா காம்பவுண்ட் வந்து எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது ஸோ ஆல்ட்ரா கண்டெஷனோட மாடிஃபிகேஷன் ரியாக்ஷனா கிளைசன்ஸ் கிமிட் ரியாக்ஷன் ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளைசன் ஸ்கிமிட் ரியாக்ஷன் சிஎஸ்ஆர் ரியாக்ஷன் ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் சிஎஸ் ஓஹெச் இது போய் ஹைட்ரஜன் விட்டு இது பண்ணி எனக்கு சிஎஸ் ஓஹெச் அட்டாக் ஆகும் சிஎஸ் டூ ஓஹெச் ஓஹாச்சா மாறிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கிளைசன் ஸ்கிமின் ரியாக்ஷன் ஸோ செகண்ட் ஸ்டெப் மறுபடியும் ஃபார்மேட்டிக்கிட்டு போகிறேன் என்ன பண்ண போகிறேன் எக்ஸஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ச் இந்த ஸ்டெப்பு தான் எனக்கு என்னது கனிசர ரியாக்ஷன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனில் பாருங்கள் எனக்கு இந்த பக்கம் ஆல்ஃபை ஐடஜன் கிடையாது இந்த பக்கம் ஆல்ஃபை ஐடஜன் கிடையாது ஸோ தட் ரியாக்ஷன் தட் ஸ்டெப் இஸ் மை கனிசர ரியாக்ஷன் ஸோ இந்த கனிச ரியாக்ஷனில் எது மோர் ரியாக்டிவ் இது மோர் ரியாக்டிவ் அப்போ இவன் ஆக்சிடைஸ் ஆகிடுவான் இவன் ரெடியூஸ் ஆகிடுவான் ஸோ இதை ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு ஆல்கஹாலாக கிடைக்கும் இது என்னோட கரஸ்பாண்டிங் ஆசிடாக கிடைக்கும் ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம விட்டுலாம் ஸோ ஆசிட் ப்ராடக்ட் இந்த ஆல்கால் பார்ட் மட்டும் எழுதுவோம் நம்ம ஸோ இதுதான் இந்த ஆல்கால் ப்ராடக்ட் ஓகேவா ஸோ இந்த ப்ராடக்ட் கூட செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரியாக்ஷன் தான் என்னது சிஆர் ரியாக்ஷன் கன்சர் ரியாக்ஷன் ஸோ செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருங்க மறுபடியும் ஃபார்மாலிட்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே என்ன இருக்குது டூ ஓஹெச் குரூப்ஸ் டூ ஓஹெச் குரூப்ஸ் ஸோ ரெண்டு ஓஹெச் ஆல்டிகேட் இல்லை குரூப் ரியாக்ட் ஆச்சு ஆல்டிகேட் ஆர் கிட்ரூப் ரியாக்ட் ஆச்சுன்னா தே அண்ட் கோஸ் அசிடால் ட்ரிங் ஃபார்மேஷன் ஆர் கிட்டால் ட்ரிங் ஃபார்மேஷன் சின்ஸ் இட் இஸ் அ ஃபார்மாலிகேட் ஆல்டிகேட் இட் ஃபார்ம்ஸ் அசிட்டால் ரியாக்ஷன் ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்திங்கன்னா ஐ வில் கெட் ஸோ இந்த மாதிரியே ஆன்சர் வந்துடும் இந்த காம்பவுண்ட் இது எப்படி சார் அசிட்டால் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மாலிட்டிகளில் ரெண்டு டூ இருக்குமா அதுதான் அப்படி போகும் ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் போகும் இது மாதிரி போயிட்டு எப்படி சார் அசிடால் இதை சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஜெம் ஈத்தர்ஸ் இது ஒரு ஈத்தர் இது ஒரு ஈத்தர் ஸோ ஒரே கார்பனில் எனக்கு ரெண்டு ஈத்தர் இருந்துச்சுன்னா அதுதான் அசிட்டால் அதை ஈஸியாக ப்ளஸ் போட்டோம்னா எனக்கு ரிவ் மறுபடியும் ஆல்டிகேடும் இங்கே இருக்க ஆல்காலாக மாறிவிடும் ஸோ அசிட்டால் ரியாக்ஷன் இஸ்ஸாக ப்ரொடக்டிங் அண்ட் டி ப்ரொடக்டிங் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஆல்டிகேட்ஸ்க்கு ஸோ இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சிஹெச் ஓசிஓ அந்த சிஓ கூட இது ஸோ ஆன்சர் ஏஇஸ் அ கரெக்ட் ஆப்ஷன் பி தப்பு சி தப்பு டியும் தப்பு ஏ தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இட் இஸ் எ சிங்கிள் கரெக்டாக ஆன்சர் கொஸ்டின் எம்சிக்யூ சிங்கிள் கரெக்ட் ஆன்சர்

இப்போ பாருங்கள் இந்தசம் பாருங்கள் இது ஃப்யூச்சரில் கேட்க போகிற கேள்வியாக இருக்கலாம் ஸோ இந்த டூ மாலிகூல்ஸ் ஆஃப் ஹச் ஃபார்மாலிகேட் அண்ட் ஒன் மோல்ஸ் ஆஃப் பென்சாலிகேட் ரியாக்ஸ் வித் கார்ன் என்ஏஓஹெச் வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் குவான்டிட்டி எஃப் டிவி ஸோ அதோட எண்ணிக்கைகள் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது தமிழில் ஃபார்மாலிகேட்டின் இரண்டு மூலக்குறு மற்றும் பென்சாலிகேட்டின் ஒன் மோல் ஆகியவை கான் என்ச் உடன் வினைபுரிகின்றன விளைபொருளின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த சம்ஸை வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டூ மோல்ஸ் ஆஃப் டிகேட் எடுத்துக்கோங்க அடுத்து ஒன் மோல் ஆஃப் பென்சாலிகேட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பார்த்து வைங்க டூ மோல்ஸ் ஆஃப் டிகேட் ப்ளஸ் ஒன் மோல் ஆஃப் பென்சாலிகேட் ஸோ எனக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கனிஜோ ரியாக்ஷனில் ரெண்டு ரியாக்டண்டும் சேம் மோல்ஸ் தான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ அன்இக்குவல் அமௌண்ட்னா இதை வந்து ஒன்னு டு ஒன்னாக இவன் கூட போயிடுவான் ஒன் மோன் ஆஃப் ஃபார்மாலிகெடும் ஒன் மோல் ஆஃப் பெஞ்சாலிகட்டும் எனக்கு என்ன ரியாக்ஷன் போகும் கிராஸ் கேனிசோரியாக போயிரும் சிசிஆர் ரியாக்ஷன் கிராஸ் கேனிசரோ குறுக்கு கனிசரோ ரியாக்ஷன் போயிரும் அப்போ அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும் இதோட இதில் எது மோர் ரியாக்டிவ் எது லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ரியாக்டிவ் விச் இஸ் நோனஸ் ஆக்சிடைஸ்ட் ப்ராடக்ட் இது லெஸ் ரியாக்டிவ் விச் இஸ் ரிடியூஸ் ப்ராடக்ட் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும் ஸோ கான் என்ன வச்சுனால நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து கான் ஃபார்மிக் ஆசிட் சோடியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் யூஸ் பண்ண போகிறேன் ப்ளஸ் பென்சைல் ஆல்கஹால் ஸோ ரெண்டு மோல் ரியாக்ட் ஆகி எனக்கு இது ஒரு மோல் இது ஒரு மோல் கிடைக்கும் ஓகேவா இது போக மிச்சம் டூ மோல்ஸாக ஃபார்மலாட்டிக்கில் ஒன் மோல் மிச்சம் இருக்குது அந்த ஒன் மோல் என்ன ஆகுனா எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் ஆஃப் ஃபார்மாலிட்டிகேட் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் ஆஃப் ஃபார்மாலிட்டு ரியாக்ட் ஆகி இது செல்ஃப் கன்சூமர் ரியாக்ஷன் ஸோ கன்சூமர் ரியாக்ஷனில் செல்ஃபாக போக போகுது அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா சின்ஸ் போத்தா சேம் எனக்கு மறுபடியும் சிஓஎன்ஏ ப்ளஸ் மெத்தனால் கிடைக்கப்போகுது இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் கிடைக்கும் இதுவும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோல் கிடைக்கும் ஸோ இப்போ ஓவராலாக இந்த ஹச்சிஓ சிஓ எத்தனை மோல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிஹெச்ஓ மோல் வந்து ஹச்ஓஹெச் மோல் வந்து இட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மோல் கிடச்சிருக்கு பெஞ்சேல்கால் வந்து எனக்கு ஒன் மோல் கிடச்சிருக்கு எது பெஞ்சேல் அல்கால் பெஞ்சேல்கால் எனக்கு ஒன் மோல் கிடச்சிருக்கு பிளஸ் மெத்தனால் 0.5 பாயிண்ட் ஃபைவ் மோல் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் இந்த ஆப்ஷன் எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 பாயிண்ட் ஃபைவ் மோல் ஆஃப் answer C is the answer இதுதான் ஆன்சர் ஆன்சர் சி இஸ் ஆன்சர் அதோட பாயிண்ட் ஃபைவ் வந்து மெத்தனால் அண்ட் ஆன்சர் ஃபைவ் ஸோ இஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் ஸோ இது வந்து ஃபியூச்சரில் கேட்க போகிற கேள்வி இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் 3 இஸ் the கரெக்ட் ஒன் புரியுதா இவ்வளோதாங்க சம்மு ரொம்ப ஈஸியான சம் ஃபியூச்சரில் கேட்கலாம் கண்டிப்பாக மெயின்ஸ்லேயும் அட்வான்ஸ்லேயும் வரலாம் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த வில் நாட் அண்டர்கோ கனிசரோ ரியாக்ஷன் வென் ட்ரீட்டட் வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அக்வஸ் பின் பின்வரும் சேர்மங்களில் ஐம்பது பர்சன்டேஜ் நீர்த்த காரத்துடன் வினைப்படும் போது வினைக்கு உட்படாதது கனிசுரோ வினைக்கு உட்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பென்சாலிக் பென்சாலிக் ஃபார்முலா தெரியும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ

தென் இரல் ஒரு சக்சன் இருக்கு ஸோ இதில் இது வந்து ரியாக்ஷனே போகாது சார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அல்கொழியே அப்போலாம் எதுவும் இல்லை அப்பெல்லாம் பார்க்காதீங்க சிம்பிள் கேனிசோர் ரியாக்ஷன் போகக்கூடிய கண்டிஷன் என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது ஸோ ஆப்ஷன் பாருங்கள் இதில் அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா கிடையாது ஸோ இது ரியாக்ஷன் போகும் கண்டிசோராக போகும் ஸோ அது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை ஸோ போகும் தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை ஸோ போகும் இதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபை ஹைட்ரஜன் இருக்குது ஆல்ரெடி எக்ஸ்புப்ளிகேஷன் நடத்தியிருந்தேன் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கணிசூர கூட போகக்கூடியவை இவை மட்டும்தான் இந்த காம்பவுண்ட் பாருங்கள் அல்ஃபஹைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த காம்பவுண்ட் எனக்கு வந்து என்ன ஆகும் கணிசூராக போகாமல் ஆல்ட்ரா கனிசன் போயிடும் ஸோ இந்த ரியாக்ஷன் கனிசூராக போகாது ஸோ அதுக்கு ஆன்சர் டூ ஸோ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா டூ

அப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து இங்கே ஆட் ஆகும் ஸோ ஐ வில் எண்ட் அப் இது உள்ளே வரனால இது வெளியே வரும் ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஎஸ் டூ ஓஹெச் ப்ளஸ் இதுக்கடுத்து கிடைச்ச என்னது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு இங்கே ஓமனிசாருக்கும் இங்கே போயிடும் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் பென்சேல் ஆல்கஹால் ப்ளஸ் என்ன கிடைக்கும் ஒரு பென்சேல் ஆல்கஹால் கிடைக்கும் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ இந்த ஸ்டெப் மெக்கானிசம் போடும்போது ஸ்டெப் த்ரீ இஸ்

ஹச் மைனஸ் பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹச் ப்ளஸ் அயான் கொடுத்துருக்காங்க ஸோ அது தப்பு தென் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஹச் ப்ளஸ் அயான் ஃப்ரம் த காப்பாசிட்டிக் அசிட் ஸோ இங்கே ப்ரோட்டான் நடக்குது இதுவும் கரெக்ட் சார் ஹெச் ப்ளஸ் போனது ரெண்டு ஆசிட்டி தப்பும் கிடையாது இங்கே நடக்குது ஹச் அங்க போறது போகிறது மைனஸ் தென் லாஸ்ட் அப் டீப்ரோட்டினேஷன் ஆஃப் பெஞ்சில்கால் அதுவும் கரெக்டுது பெஞ்சிலாள் கால் வந்து ஹச் ப்ளஸ் கொடுக்குறோம் நம்ம ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ எனக்கு என்ன நடந்திருக்கு ஆப்ஷன் டூ அலோன் இஸ் அ ராங் ஒன் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஸோ இந்த மாதிரி எனக்கு கனிசோ ரியாக்ஷன்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா டியூட்டீரியம் டியூட்டீரியம் வச்சு நிறைய சம்ஸ் பண்ணி தான் நம்ம ஸோ இதோட ஆன்சர்ஸ் என்னென்னு கேட்கலாம் ஸோ இதோட ஆன்சர்ஸ் அப்படியே எழுதுங்க ஸோ ரெண்டுமே சின்ஸ் எல்லாமே சேம்னால எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து டைரக்டாகவே ஆன்சர் எழுதலாம் ஒரு ஆசிட் ப்ராடக்ட் ப்ளஸ் ஒரு ஆல்கஹால் ப்ராடக்ட் சிடி த்ரீ ஓஹெச் ஸோ இதில் என்ன அடுத்து கேட்க போகிறாங்கன்னா ஃப்ரம் வேர் ஐ காட் த ஹைட்ரஜன் எங்கேருந்து எனக்கு ஹைட்ரஜன் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கு ஹைட்ரஜன் அதுதான் என்னோடய கேள்வி இப்போ அதோடய கேள்வி எப்படி கேட்கலாம் இதெல்லாம் ஃப்யூச்சரில் கேட்கலாம் இப்போ கேட்கல இன்கேஸ் ஃப்யூச்சரில் கேட்கலாம் என்ன நான் எங்கேருந்து வந்திருக்கு ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஸோ ஆன்சர் இஸ் மை பேஸ் எப்படி அகெய்ன் மெக்கானிசம் எழுதும்போது தான் அவங்களுக்கு கிளியராக புரியும் சம் எழுதி எழுதி பழக 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 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாயிரும் மெக்கானிசம் தரோத வரைக்கும் நம்ம எழுதி பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸி கன்சூமர் ரியாக்ஷன் இவ்வளோ இத்தனை டைம் நம்ம எழுதி பார்த்துருந்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே பெங்க கூட ஒரு OH மைனஸ் போட்டோம்னா what happens? ஸோ இந்த மைனஸ் வரும்போது இந்த டி வெளியே போயிடும் of ஆஃப் ion. ஸோ அப்போ என்ன ion டியூட்ரியமயான் போயிடுச்சுன்னா எனக்கு இன்னொரு இது தான் அடிக்கும் போது எனக்கு சி டபுள் ஒன் ஓ ஓ minus, plus மைனஸ் வரும் இந்த பேஸ் அப்படியே இருக்கும் அந்த ஆசிட் SO CD3 த்ரீ இருக்கும் திருப்பி இந்த ஹைட்ரஜன் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும் அப்போ சிடி டபுள் ஒன் ஓ மைனஸ் ப்ளஸ் சிடி த்ரீ ஓஹெச் ஸோ எனக்கு இந்த ஓஹெச்லேருந்து பேஸில் இருந்து வந்த ஹைட்ரஜன் தான் அங்கே வந்திருக்கு ஆல்கஹாலில் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நமக்கு வித்தியாச வித்தியாசமாக கேட்கலாம் மெக்கானிசம் பாயிண்ட் இல்லையும் கேட்கலாம் ஏன்னா மெக்கானிசம் ரொம்ப ஈஸி ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் அப்படி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வீஆர் வந்துட்டு செய்யப்படுற நியூரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் பேர் டெஸ்டோ ரிய ரியாக்ஷன் சார் என்ன சார் நியூ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் நியூ இட் இஸ் அ மாடிஃபைடு கனிஜர் ரியாக்ஷன் மாடிஃபைடு இட் இஸ் அ மாடிஃபைடு கனிஜர் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கனிஜர் ரியாக்ஷன் வந்து ப்ராடக்டே வந்து இங்கே வந்து எனக்கு எஸ்டரா மாறி இருக்கும்

இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்குது ஸோ இந்த பேஸ் என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு காம்பவுண்ட் எடுத்து இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சால்டிகேட் பென்சால்டிகேட் எடுத்துகிட்டு ஏஎல் ஓ இடி த்ரைஸ் ஏஎல் ஓ இடி த்ரைஸ் கூட போடும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் காம்பவுண்ட் ஆசிடாகவும் ப்ளஸ் பென்சில் ஆல்கஹால் கிடைக்கும் இதில் கனிசரோவில் இந்த ரியாக்ஷன் வரைக்கும் கனிசுரோ ரியாக்ஷன் பட் இந்த பர்டிகுலர் ரீசன் போகிறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆசிடும் இந்த எஸ்டரும் எனக்கு அசிடிஃபை ஆகி ஐ வில் கெட் ஆன் அ எஸ்டர் ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எஸ்டர் கிடைக்கும் ஸோ இதான் ஆன்சர் ஸோ போன கேஸில் எனக்கு ரெண்டுமே அசிடிஃபிகேஷன் தான் எனக்கு எக்ஸ்டாரா ஃபார்ம் ஆயிருக்கும் பட் இந்த கேஸில் இந்த ஏழு ஓ த்ரீ கூட போடும்போது இப்போவே எனக்கு எக்ஸ்டாரா ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்ஸ்கோ ரிய ரியாக்ஷன் இஸ் அ மாடிஃபைடு மெக்கானிசம் ஆஃப் கேனிசரோ ஸோ கேனிசரோ ரியாக்ஷன் வழியே போகும் ஆனால் கொஞ்சம் வேறுபட்ட ஆன்சர் வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன கேஸில் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் செப்ரேட்டாக இருக்கும் பட் இந்த கேஸில் அதே ஆசிட் அண்ட் ஆல்கஹால் செப்பரேட் ஆகாமல் எக்ஸ்டரா ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ வேறு எக்ஸாம் வச்சு போகலாம் ஸோ இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ஏல் ஓ த்ரீ கூட நடக்கப்போகுது ஸோ ஆல்ரெடி ஏல் ஓ த்ரீ நான் சொல்லியிருக்கோம் நம்ம என்னது டெஸ்டோ ரிய ரியாக்ஷன் இஸ் அ பேஸ் என்ன பண்ண போகுது இது ரெண்டு பேரில் யார் வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எலெக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலெக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கனால இது வந்து லெஸ் ரியாக்டிவ் இவங்க வந்து மோர் ரியாக்டிவ் ஸோ மோர் ரியாக்டிவ் என்ன ஆன்சர் கொடுக்கும் ஆக்சிடைஸ் ப்ராடக்ட் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஆசிட் லெஸ் ரியாக்டிவ் யூஸ் மை ஆல்கஹால் ஸோ இதுதான் கிடைக்கும் இதில் கணிச ரியாக்ஷன் பட் இந்த ரியாக்ஷன் டெஸ்டோ ரியாக்ஷனால் என்ன ஆகுனா இந்த ஆல்கஹாலும் இந்த ஆசிடும் எக்ஸ்டர் ஆயிரும் அப்போ எனக்கு ஒரே சிங்கிள் ஆன்சர் கிடை கிடைக்கிறனால

அதுக்கடுத்து அதை வச்சே மாடிஃபைடான நம்ம டெ டெஸ்டுனுக்கு ரியாக்ஷன் பார்த்துட்டோம் ஸோ ஓவராலாக கனிசூமர் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட மெக்கானிக கிளியராக படித்தானாலே நம்மளால் எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் செம்மும் போட முடியும் ஐ ஹாவ் த ஒன்டி எக்ஸாம்பிள் ஆஃப் அட்வான்ஸ் சம்ஸ் ஸோ மோஸ்ட்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே புரிஞ்சு வங்கப் பண்ணுங்கள் கிளியராக படிங்க நிறையா சம்ஸ் ஈஸியாக போட முடியும் டைம் ரொம்ப கன்சியூமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பண்ண முடியும் யா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் லிசனிங்